வெல்கம் டு ஓல்டு ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மம்மிஃபைடு பாடியினுடைய மர்மமான கதையைத்தான் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த மம்மிக்கள் சம்பந்தமாக நிறைய மர்மமான கதைகள் இருக்குது. அந்த வரிசையில் சான் பீட்ரோ மவுண்டெயினில் 1934 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மம்மிஃபைடு பாடியும் அதில் இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த மவுண்டெயினில் நிறைய மைன்ஸ் உண்டு. தங்கத்தை தேடி நிறையா பேர் இங்கே வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி வழக்கம் போல் தங்கத்தை தேடி இரண்டு சுரங்க தொழிலாளிகள் இதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க எவ்வளவோ தேடி பார்த்தும் அன்னைக்கு அவங்களுக்கு துரதிர்ஷ்டம் என்னவோ, தங்கம் கிடைக்கவே இல்லை. இதனால் இறுதி வர போராடி ஒரு குகையை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வெடிபொருள் மூலமாக அந்த சின்ன குகையை உடைக்கிறாங்க. அப்போ உடைச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சுது. காரணம் என்னென்னா, அவங்க எதிர்பார்த்த மாதிரியான தங்கம் ஏதும் அங்கே கிடைக்கல. ஆனால் கோல்டுக்கு பதிலாக ஒரே ஒரு டெட்பாடி மட்டும்தான் கிடச்சிருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு எரிச்சலும் ரொம்பயுமே மன வருத்தமும் ஏற்பட்டிருக்குது. அதன் பின்னாடி தான் அந்த மம்மிஃபைடு பாடியை உற்று நோக்கி பார்க்கும்போது அது நார்மலாக இல்லாமல் அளவில் ரொம்பையும் குறைவாக இருந்ததை பார்த்து இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அதை பார்த்ததும் இவங்க அதை பத்திரப்படுத்தி வெளியில் கொண்டு வர்றாங்க. அவங்க குடும்பத்தார்கள் மூலமாக இந்த மம்மிஃபைடு பாடி சம்பந்தமாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. எல்லாருமே இதை ரொம்ப ஆச்சரியத்தோடையும் ஆர்வத்தோடையும் பார்த்துட்டு நிறைய கதைகளை சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி தான் இந்த மம்மியினுடைய வேல்யூவே அந்த சுரங்க தொழிலாளிகளுக்கு புரிய ஆரம்பிக்குது. அவங்களும் சந்தை நடக்கக்கூடிய இடங்களில் ஆரம்பத்தில் இதை காட்சி பொருளாக வச்சு வசூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வருமானம் கிடச்சிருக்குது. அதன் பின்னாடி நிறையா இடங்களில் கண்காட்சியாக இதை அமைச்சு எல்லாருக்கும் காண்பித்து வசூல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே நிறைய பேர் இதை வந்து பார்க்க வந்ததில் பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இதை விலை கொடுத்து வாங்குகிறாங்க. பெரிய தொகைக்கு ஒருத்தங்க மாறி ஒருத்தங்க கைக்கு இது போய்கிட்டே இருக்குது. இந்நிலையில் ஒரு பெரிய பாரில் ஒரு பெரிய தொழிலதிபர் இதை ஒரு காட்சி பொருளாக வச்சு அவரும் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த ஒரு பெரிய மருத்துவர் இதை வேணும்னு வாங்கிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்போ முதன் முதல்ல மருத்துவ பரிசோதனை பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் இது 1700 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு உடல் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. நிறையா டிஎன்ஏ சோதனைகள் செய்கிறாங்க. அதில் முடிவில் இது அந்த பகுதியில் வாழ்ந்து வந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்க வருது. ஆனால் நேட்டிவ் அமெரிக்கன்ஸில் இந்த மாதிரியான குள்ளமான மனிதர்கள் வாழ்ந்தாங்களா அப்படின்னு நிறையா பேர் ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு ஆராய்ச்சியின் முடிவுலையும் புது புது கேள்விகள் தான் கிடைத்ததே தவிர, இந்த எக்ஸாக்டாக இந்த மம்மிஃபைடு பாடி எந்த காலத்தை சார்ந்தது, இது யாராக இருக்கும் அப்படிங்கிறத கடைசி வர யாருனாலையுமே கண்டுபிடிக்கப்பட முடியலை. நிறையா கார்பன் டேட்டிங் மெத்தடெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனாலும் இதற்கு ஒரு முடிவுகள் கிடைக்கல. ஆனாலும் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரே விஷயம், இது 1000+ வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு உடம்பு தான் அப்படின்னும், இதனுடைய இறப்பு சாதாரணமாக இருந்திருக்காது அப்படின்னும், அதற்கு காரணம் அதனுடைய மார்பெலும்பு மற்றும் கபாலத்திலெல்லாம் பலமான அடி ஏற்பட்டு நொறுங்கியதற்கு உண்டான தடயங்கள் இருந்ததாகவும், இது அந்த காலத்தில் வாழ்ந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் காலத்தில் வாழ்ந்த சின்ன குள்ளமான மனிதர்கள் அப்படின்னும், இவங்களுக்கு விசேஷமான சக்திகள் இருந்ததாகவும், இவங்க நோயை குணப்படுத்த தெரிஞ்சவங்களாகவும் மந்திரவாதிகளாகவும் வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் பரவியது. இருந்தாலும் இதற்கெல்லாம் ஒரு ஆதாரபூர்வமான ஒரு முடிவு கிடைக்கல. அதன் பின்னாடி இந்த மம்மிஃபைடு பாடியை வாங்க நிறையா பேர் போட்டி போட்டாங்க. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இதை மாற்றி மாற்றி வாங்கிட்டு போகிறாங்க. ஆனாலும் கடைசி வர இது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கப்பட முடியலை. 1950களுக்கு பின்னாடி பெரிய டாக்டர் அவரும் ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த மம்மியை வாங்கிட்டு போயிருக்கிறாரு. சில வருடங்களில் அவரும் இறந்து போயிருக்கிறாரு. அவருடைய இறப்பிற்கு பின்னாடி இந்த மம்மி என்ன ஆச்சு, இதை யார் வாங்கிட்டு போயிருப்பாங்க, இப்போ எந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிற எந்த விதமான ஒரு தகவலும் கிடைக்கல. பலரும் ஆர்வத்தோடு இந்த மம்மியை தேடி போயிருக்கிறாங்க.
ஆனாலும் இப்போ வரையும் இதனுடைய இருப்பிடத்தை யாருனாலையும் கண்டுபிடிக்கப்பட முடியலை. அது காணாமல் போனதும் ஒரு மர்மமாகத்தான் இருப்பதாக ஒரு தகவலும் இருக்குது. நிறைய மம்மிக்களை கண்டுபிடிச்சிருந்தாலும் எதிர்பாராத விதமாக கிடைச்ச இந்த சின்ன மம்மிலையும் பல்வேறு விதமான அதிசயங்களும் ஆச்சரியங்களும் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருந்திருக்குது. இதை பதப்படுத்துறதுக்காக அந்த காலத்தில் அவங்க கையாண்ட யுக்திகளும் மற்ற மம்மிக்களினுடைய உடம்பில் ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணும் பொழுது கிடைத்த மாதிரிகளை விட வேற மாதிரியாக இருந்ததாகவும், பொதுவாக இதனுடைய தலையில் ஏதோ ஜெல்லி போன்ற ஒரு பொருளை அவங்க யூஸ் பண்ணியிருந்ததாகவும், ஆனால் அது என்ன மாதிரியான ஒரு ரசாயனம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கப்பட முடியலை அப்படின்னும், இதனுடைய உடம்பில் மார்பெலும்புலையும் கபாலத்திலையும் ஏற்பட்டிருந்த அந்த காயங்கள் எதற்காக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கப்பட முடியலை. ஆனாலும் இதை ஆராய்ச்சி பண்ண சிலர் கடுமையான தண்டனையை இந்த உடலில் உயிர் இருக்கும் பொழுது யாரோ கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் யூகிச்சு சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த காலத்தை சார்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதனுடைய உண்மையான ஆர்ஜின் என்ன அப்படிங்கிறதும் தெரிய வரும். இருந்தாலும் சான் பீட்ரோ மவுண்டனில் கிடைக்கப்பட்ட இந்த சின்ன மம்மி சம்பந்தமாக இப்போ வர எந்த விதமான ஒரு உண்மையும் கண்டுபிடிக்கப்பட முடியலை. மேலும் இது இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் யாராலையும் கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு மர்மமாகவும் போயிருச்சு. மற்றும் ஒரு வித்தியாசமான கதையோடு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.